சராசரியான உயரம், உயரத்திற்கு ஏற்ற ஒல்லியான உடல் அமைப்பு, சிவந்த நிறம், வடிவான முக அமைப்பு, மயில் போன்ற கவரும் கண்கள், முத்து போன்ற பற்கள், வசீகரமான புன்னகை, இவற்றோடு பிரத்யேகமான குரல் வளத்துடன் கூடிய பேரழகு உருவத்திற்கு சொந்தக்காரர்தான் திரையுலக கலை உலக நட்சத்திரம் வெண்ணிராடை நிர்மலா அவர்கள். பரதம் உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டிய கலைகளின் நடன தாரகை இவர். 200க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் நடித்ததாலும் நாட்டியத்தாலும் முத்திரை பதித்தவர். எண்ணற்ற விருதுகளை வென்றவர். சின்ன திரையிலும் தோன்றி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர். மறக்க முடியாத ஹிட்டு பாடல்களின் எவர்கிரீன் கதாநாயகி. இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் எந்த குடும்பத்தில் எங்கு பிறந்தார், அவருடைய குடும்ப பின்னணி என்ன, எவ்வாறு இந்த திரையுலகில் கால் பதித்தார், திரையுலக சாதனைகள் என்னென்ன, ஜெய்சங்கரால் எப்படி இவரது பார்வை திறன் பாதிக்கப்பட்டு பார்வையை இழந்தார், தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறிய சிவாஜி கணேசனுக்கு இவர் தந்த பதிலடி என்ன, எவ்வாறு எம்ஜிஆரின் பேரன்பிற்கு பாத்திரமானார், அதனால் கிடைத்த வெகுமதிகள் என்னென்ன, இறுதி வரை தனக்கென்று ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாதது ஏன் என்று, இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை நாம இந்த வீடியோவில் காணலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கையும் போட்டு வாங்க. நாம நடிகை வெண்ணிராடை நிர்மலா அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். 1948 June 27 தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்தில் கோயில்களின் பெருநகரமாம் கும்பகோணம் சௌராஷ்டிரா மொழி பேசும் குடும்பத்தை சேர்ந்த அரண்மனை என் பாலகிருஷ்ணன் மற்றும் ருக்மணி தம்பதியருக்கு பிறந்த இளைய செல்லமகள் அரண்மனை பாலகிருஷ்ணன் சாந்தி ஆகிய ஏ.பி. சாந்தி என்ற இயற்பெயர் உடைய வெண்ணிராடை நிர்மலா அவர்கள். இவருடன் 3 சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள். இவருடைய முன்னோர்கள் அரண்மனை குடும்பம் என்று பெயர் பெற்ற பெரும் செல்வந்தவர்கள் ஆவார். இவர்களுடைய பெயரின் முன்னால் அரண்மனை என்ற சிறப்பு அடைமொழியுடன் இணைந்த பெயர் அமையப்பெறல் ஆயிற்று. இப்பேற்பட்ட சிறப்பு பின்பலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த சாந்தி அவர்களின் தந்தை அரண்மனை பாலகிருஷ்ணன் ஆனவர் தஞ்சை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் பெயரில் தீர்ப்பு வழங்கும் நீதிபதிக்கு முடிவெடுக்கும் வேளையில் சிறப்பு ஆலோசனை வழங்கும் ஜூரி என்ற பெரும் பதவியை வகித்தவர் ஆவார். இவ்வாறு செல்வமும் சட்டமும் இணைந்த உயர் குடும்பத்தில் வளர்ந்த சாந்தி அவர்கள் தனது பள்ளி படிப்பை கும்பகோணத்தில் வெகு சிறப்புடன் ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பித்தவருக்கு இயற்கையிலேயே கலைகளின் மீது பேரார்வம் மேலிட செய்தது. கலைகள் போன்றவற்றை கற்க முயன்றால் எதிர்ப்பு தெரிவிக்கும் உறவினர்கள் கொண்ட குடும்பத்தில் பிறந்த சாந்திக்கு கலைகள் மீது வெகுவாக ஈடுபாடு இருப்பினும் அவற்றை கற்க உறவினர்கள் வடிவில் பெரும் தடைக்கற்கள் இருக்கத்தான் செய்திருக்கிறது. இந்த வேளையில் பயணத்தின் போது ஓலைச்சுவடி ஆராய்ச்சியாளர் வாசுதேவ ஆச்சாரியரை சந்தித்த தந்தை பாலகிருஷ்ணன் அவர்கள் பரதநாட்டிய கலையின் பெரும் சிறப்புகளை வாசுதேவ ஆச்சாரியர் அவர்கள் எடுத்து உரைத்ததைக் கண்டு அந்த கலையின் மீது பெரும் பற்று ஏற்பட்டு உறவினர்கள் எதிர்ப்பையும் மீறி கும்பகோணம் பரத ஆசான் சண்முகசுந்தரம் பிள்ளையிடம் பரத கலையை முறைப்படி சாந்தி கற்க அனுமதி அளித்திருக்கிறார். பரத கலையை சிறப்புடன் கற்ற சாந்தி அவர்கள் 8 எட்டிய வேளையில் நாட்டிய அரங்கேற்றம் கும்பகோணத்தில் இனிதே அரங்கேறியிருக்கிறது. இதன் பின்னர் மகளின் கலை ஆர்வத்தை கண்டு வியந்த தந்தை தனது மகள் பரத கலையில் பட்டுளி வீசி பறந்திட வேண்டும் என்ற அடிப்படையில் சென்னையில் வைஜெயந்தி மாலா அவர்கள் நடத்தி வந்த நாட்டியாலயா நடனப்பள்ளியில் இணைந்து நாட்டிய நுணுக்கங்களை தனது மகள் கற்று மிளிர வேண்டும் என்று சேர்த்து விட்டிருக்கிறார். இவ்வாறு பாரம்பரிய நாட்டிய கலைகளை வெகு சிறப்புடன் கற்று வளர்ந்த சாந்தி அவர்கள் கல்வியையும் விடாது தீவிர கவனம் செலுத்தி முதல் மாணவியாக தேர்வு பெற்றதுடன் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய போட்டியில் பரதநாட்டிய கலையை வெளிப்படுத்தி அனைவருடைய பாராட்டினையும் பெற்று உயர்ந்து வந்திருக்கிறார். இவ்வாறு நாட்டிய கலையில் பள்ளியின் கலைவாணியாக சாந்தி அவர்கள் இருந்த வேளையில் அவருடைய நாட்டிய வசீகரத்தை கண்ட ஹிந்தி திரை உலகம் தன்பால் வரவேற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் பிரபல இயக்குனர் எம்.வி. ராமன் வாயிலாக சாந்தியின் தந்தை பாலகிருஷ்ணன் அவரிடம் நாட்டிய மங்கையாக தோன்ற அனுமதி வேண்டிய போது முதலில் மறுத்த தந்தையானவர் சிறந்த இயக்குனர், கதையமைப்பு மற்றும் மகளின் கலை ஆர்வத்தை உலகம் அறிய வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு என்ற அடிப்படையில் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் 1996 ராமன் புரொடக்ஷன்ஸின் தரப்பில் எம்.வி. ராமன் இயக்கத்தில் மதுபாலா நடிப்பில் குமாரி, கமலா, விஜயலட்சுமி என நாட்டிய பிரபலங்கள் பலரும் பங்கேற்று நடித்த ஜுவாலா என்ற திரைப்படத்தின் மூலம்
முதன் முதலில் ஹிந்தி திரையுலகில் அறிமுகமானார் சாந்தி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் பிரதான நாயகி மதுபாலா அவர்கள் கடும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் திரைப்படத்தை இயக்குனர் முழுமையாக முடிக்க முடியாத நிலையில் மதுபாலா மரணமடைந்து சுமார் 11 வருடங்கள் கழித்து, அதாவது 1971 தான் ஜுவாலா என்ற திரைப்படம் வெளியானது. மேற்கண்ட ஜுவாலா திரைப்படத்திற்கு பின்னர் நகைச்சுவை கலைஞர் பிரண்ட் ராமசாமி தயாரிப்பில் மக்கள் திரகம் இயக்கம் மற்றும் நடிப்பில் சாந்தி அவர்கள் நடித்து வந்த வேளையில் சில காரணங்களால் அந்த திரைப்படமும் கைவிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சாந்தி அவர்களின் திரைப்பயணம் சென்று கொண்டிருந்த வேளையில்தான் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் புதுமுக கலைஞர்களை கொண்டு வித்தியாசமான கதை அமைப்புடன் கூடிய திரைப்படம் ஒன்றை இயக்க முடிவு செய்திருந்த வேளையில் ஜெயலலிதா, ஹேமமாலினி, ஸ்ரீகாந்த் என்று புதுமுக கலைஞர்களை தேர்வு செய்திருந்த வேளையில் சில காரணங்களினால் திரைப்படத்திலிருந்து ஹேமமாலினி அவர்கள் வெளியேறியதால் புகைப்பட கலைஞர் ஒருவர் மூலம் சாந்தியின் புகைப்படம் இயக்குனர் சி வி ஸ்ரீதருக்கு கிடைக்கப்பெற்றது. இதன் பேரில் நேர்முக தேர்வுக்கு வரவழைக்கப்பட்ட சாந்தி அவர்கள் திரைப்பட சம்பிரதாயங்களான போட்டோஷூட், வசனம் பேசும் பாங்கு என்று அனைத்து தேர்வுகளும் முடிந்த நிலையில் தேர்வாகியவர் சாந்தி என்ற இயற்பெயர் இல்லாமல் நிர்மலா என்ற பெயரில் திரையுலகில் அறிமுகப்படுத்தப்பட்டார். இதன் அடிப்படையில் சித்ராலயா தயாரிப்பு கோபு கதை வசனத்தில் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான வெண்ணிராடை என்ற திரைப்படத்தின் மூலம் கீதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் நிர்மலா அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் வரவேற்பின் காரணமாக நிர்மலா அவர்கள் திரைப்படத்தின் தலைப்பை அடைமொழியாக கொண்டு வெண்ணிராடை நிர்மலா எனவும், நகைச்சுவை நாயகர் மூர்த்தி அவர்கள் வெண்ணிராடை மூர்த்தி எனவும் ரசிகர்களால் பின்னர் பேரன்புடன் அழைக்கப்படலாயினர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் கூட்டணியில் பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த சித்திரமே நில்லடி என்ற பாடலில் மனம் கவர் அழகிய சித்திரமாகவே தோன்றி மனம் நிறைந்திருப்பார் நிர்மலா அவர்கள். இதன் பின்னர் திரைப்பட விருப்பமின்றி தனது மேற்படிப்பு நாட்டிய கலை என்று கவனம் செலுத்த ஆரம்பித்தவரை விடாத சினிமா தொடர்ந்து மீண்டும் நடிப்பில் பிரகாசிக்க வைத்தது. மலையாள திரையுலகம் பிரபல தயாரிப்பாளர் குஞ்சா கோயில் எக்ஸல் புரொடக்ஷன் தயாரிப்பில் கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் சத்யசாரதா நடிப்பில் வெளியான காட்டு துளசி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் நிர்மலா என்ற பெயர் இல்லாமல் உஷா குமாரி என்ற பெயரில் அறிமுகமாகி அந்த மொழி ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேர் அபிமானத்தையும் நன்கு பெற்றார் நிர்மலா அவர்கள். இதனை தொடர்ந்து சட்டத்தில் கல்வி, பொண்ணு, ஸ்டேஷன் மாஸ்டர், காயம், குளம், கொச்சுன்னி என தொடர் மலையாள திரைப்படங்களில் பிரதான நாயகி வேடம் ஏற்று ஜொலித்து வந்த நிர்மலா அவர்களை தெலுங்கு திரையுலகமும் தன் பக்கம் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1967 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சித்திரப்பு நாராயணராவ் இயக்கத்தில் ரோஜா, ரமணி, எஸ் வி ரங்கராவ், அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான பக்த பிரகலாதா என்ற திரைப்படத்தில் திலோத்தமா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தெலுங்கு ரசிகர்களை மட்டுமின்றி மேற்கண்ட திரைப்படம் தமிழிலும் வெளியான போது தமிழக ரசிகர்களின் மனதையும் நன்றாக கவர்ந்தார் நிர்மலா அவர்கள். இதன் பின்னர் 1968 ஏஎல்எஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் கண்ணதாசன் கதையமைப்பில் ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி, நம்பியார் நடிப்பில் வெளியான லட்சுமி கல்யாணம் என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி லட்சுமியாக ராமு என்னும் கே பாலாஜியின் இணையாக தோன்றி அமைதி தவழும் வகையில் தோன்றி மனதை தொட்டிருப்பார் நிர்மலா அவர்கள். எம்எஸ்வி கண்ணதாசன் பாடல் இசை கூட்டணியில் பி சுசிலா வசீகர பின்னணியில் ஒழித்த ராம அவதாரத்தின் சிறப்பை போற்றும் ராமன் எத்தனை ராமனடி என்ற பாடல் மூலம் வீணை இசைத்தபடி ராமபஜனையில் ரசிகர்களையும் சங்கமிக்க வைத்திருப்பார் நிர்மலா அவர்கள். இதன் பின்னர் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி ஆர் பந்துலு இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா நடிப்பில் வெளியான ரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்தில் கமலா தேவியாக தோன்றிய வெண்ணிராடை நிர்மலா அவர்கள், எம்எஸ்வி கண்ணதாசன் பாடல்கள், டிஎம்எஸ் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒழித்த கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வராது என்ற பாடலில் மனதை நன்கு வசீகரித்திருப்பார் என்று கூற வேண்டும். இவ்வாறு முன்னணி கலைஞர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் முத்திரை பதித்து வந்த வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் எம்ஜிஆருடன் இதயக்கனி, நாளை நமதே, ஊருக்கு உழைப்பவன், மீனவ நண்பன், இன்று போல் என்றும் வாழ்க உள்ளிட்ட திரைப்படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் எங்க மாமா, பாபு, தங்க சுரங்கம், உனக்காக நான், தங்கைக்காக உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ஜெமினி கணேசனுடன் சுடரும் சூறாவளியும், வெகுளி, ஜெய்சங்கருடன் பூவா தலையா, மன்னிப்பு, தங்க கோபுரம், அன்பு சகோதரர்கள், ரவிச்சந்திரனுடன், முத்துராமனுடனும், வீட்டுக்கு வீடு, பதிலுக்கு பதில், ஏவிஎம் ராஜனுடன், சக்கரம், துணைவன், மூக்கா முத்துவுடன், பூக்காரி, ரஜினியின் அக்காவாக காளி என்ற திரைப்படத்திலும், மாமியாராக அருணாச்சலம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும்,
கமலுடன் குரு, பார்த்திபனுடன் வாய்மையே வெல்லும், முரளியுடன் காமராசு, சத்யராஜுடன் பெரியார், ஜீவாவுடன் ராமேஸ்வரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் முதன்மை நாயகி, இரண்டாம் ஹீரோயினாக தோண்டி நடித்தவர். காலத்தின் ஓட்டத்தால் தாயார் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து சிறப்பித்து வருகிறார். சிவாஜி கணேசனுடன் சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர். படப்பிடிப்புக்காக ரயிலில் பயணிக்க காரில் வந்த வேளையில் பெட்ரோல் இன்மையால் அந்த வேளையில் பெட்ரோல் கட்டுப்பாடு மிகுந்த நிலையில் காரில் பயணிக்க முடியாமல் ரயிலை தவறவிட்டு பின்னர் விஷயத்தை படப்பிடிப்பு குழுவினரிடம் தெரிவித்த பின்னர் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள எப்படியோ விரைந்து வந்து ஒப்பனை செய்து கொண்டிருந்த வேளையில் தன்னிடம் மன்னிப்பு கூறினால் மட்டுமே படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியும் என்று சிவாஜி கணேசன் கூறியதாக உதவியாளர் நிர்மலாவிடம் கூற, நான் எந்த தவறை செய்தேன், எதற்காக மன்னிப்பு கூற வேண்டும் என்று தன்மானம் மிக்கவராக படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாமல் அந்த பட வாய்ப்பை துறந்து ஒப்பனை அறையிலிருந்து வெளியேறிய அதிரடி சம்பவங்களும் வெண்ணிராடை நிர்மலாவர்களின் வாழ்வில் நடந்தது உண்டு. எம்ஜிஆரின் பேரன்பிற்கு உரியவரான வெண்ணிராடை நிர்மலாவிற்கு சட்ட மேலவை உறுப்பினர் என்னும் எம்எல்சி பதவியை எம்ஜிஆர் தர முயன்ற வேளையில் ஏற்பட்ட சில சிக்கல்களால் அவ்வாய்ப்பை நிர்மலாவிற்கு வழங்க முடியாமல் போனது. இதன் காரணமாக மேலவையை எம்ஜிஆர் கலைத்த வரலாறும் உண்டு. ஜெய்சங்கரின் இணையாக நிர்மலா அவர்கள் நடித்த போது இடம்பெற்ற சண்டை பாடலான அடி சரிதான் போடி வாயாடி என்ற பாடலின் இறுதியில் நிர்மலாவை நோக்கி புத்தகத்தை வீசும் அந்த காட்சி பதிவின் போது ஜெய்சங்கர் அவர்கள் புத்தகத்தை வீச புத்தகத்தின் ஒரு முனையானது நிர்மலாவின் கண்களில் பட்டு கண் நரம்பு அறுபட்டு பார்வைத்திறன் குறைபாடை சந்தித்தார். இவ்வாறு எதிர்பாராமல் நடைபெற்ற இந்நிகழ்வால் பாதிக்கப்பட்ட நிர்மலா அவர்கள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சமாளித்து வந்த நிலையில் தந்தையார் குறைபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு கண் மருத்துவரான ஜெய்சங்கரின் மகன் விஜய் சங்கர் அவர்கள் நிர்மலா அவர்களுக்கு கண்ணறுவை சிகிச்சை மேற்கொண்டு மீண்டும் பார்வை திறனை சிறப்புடன் கொண்டு வர உதவி செய்திருக்கிறார். இது சிறப்பு தகவலாகும். இதயக்கனி, அன்னையும் பிதாவும், துணைவன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நாட்டிய தாரகையாக தோன்றி தனது நாட்டிய திறனை வெளிப்படுத்திய நிர்மலா அவர்கள் மூக்கா முத்துவுடன் பூக்காரி திரைப்படத்தில் தோன்றி TMS ஜானகியுடைய வசீகர குரலில் ஒலித்த காதலியின் புன் வீதியில் என்ற பாடலில் அழகாக தோண்டி நடித்திருப்பார். பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சிறு பொன்மணி என்ற பாடலில் சுதாகருடன் இணைந்து நடித்து சிறப்பித்திருப்பதை மறக்க இயலாது. 1975 வெளியான நான் நின்னே பிரமிக்குன்னு என்ற மலையாள திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு இணையாக தோன்றியவர் காலத்தின் மாற்றத்தால் குரு என்ற திரைப்படத்தில் துணை கதாபாத்திரம் ஏற்றும் சிறப்பித்திருப்பார். 1972 வெளியான அவள் என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களை நன்கு கவர்ந்த நிர்மலா அவர்கள் அவளுக்கு நிகர் அவளே என்ற திரைப்படத்தையும் தயாரித்திருக்கிறார். வெள்ளித்திரையில் முத்திரை பதித்த வெண்ணிலாடை நிர்மலா அவர்கள் மௌனம் ஒரு பாசை, கல்கி, ராஜராஜேஸ்வரி, கற்பகம், தெய்வமகள் உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் தோன்றி சின்னத்திரை ரசிகர்களையும் கவர்ந்து வருகிறார். கலை மாமணி விருது, நாட்டிய திலகம் விருது, கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற பெருமைக்குரியவரான வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் பார் போற்றும் வகையில் பரத கலையை அனைவரிடமும் சென்றடையும் வண்ணமாக நாட்டிய பள்ளியை தன்னுடைய தலைமையில் செயல்படுத்தி வருவதுடன் மாணவர்களுக்கு சிறந்த குருவாகவும் திகழ்ந்து வருகிறார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட அம்மா வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் தனது தந்தையின் சந்தேக குணத்தால் தாயார் பட்ட துயர்களை எண்ணி தன்னுடைய வாழ்வில் திருமணம் என்பதை வேண்டாம் என்று வெறுத்து முடிவெடுத்தவராக நாட்டிய கலையை மட்டும் தனது துணையாக ஏற்றுக்கொண்டு அக்கறையுடன் இன்றளவும் சிறப்புடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வருகிறார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டிய தரத்தாலும் ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து நிலை பெற்று பயணித்து வரும் வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் கலைத்துறையில் பல சாதனைகள் பல படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நலம் நிறைந்த வளங்களுடன் நீடூழி வாழ அனைவரும் வாழ்த்துவோம். இதுவே நடிகை, நாட்டிய தாரகை வெண்ணிராடை நிர்மலா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.